அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க கோயில் தாங்க சீர்காழியில் இருக்க சட்டைநாதர் கோயில். இந்த கோயில் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் அமைந்துள்ளது. தேவாரம் பாடல் பெற்ற தலங்களில் காவேரி வடகரை தலங்களில் அமைந்துள்ள 14வது தலம்தான் இந்த சீர்காழி கோயிலாகும். சிவனின் தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இது 14வது தேவார ஸ்தலமாகும். இந்த கோயில் திருவாசக திருத்தலங்களில் ஒன்று என்ற பெருமையும் கொண்ட தலமாகும். இந்த சட்டைநாதர் கோயில் பார்த்தீங்கன்னா ஒரு மாட கோயிலாகும். கோயிலில் 3 தலங்கள் கொண்டதாக இருக்கிறது. கோயிலில் மாடத்தில்தான் இறைவன் தோணியப்பர், சட்டைநாதர் எல்லாம் உள்ளனர். வடபக்கத்தில் திருநிலை நாயகி கோயில் உள்ளது. இப்போ நம்ம பார்க்குறது தாங்க அஷ்டபைரவர் சன்னதி. காசிக்கு அடுத்தபடியாக அஷ்டபைரவருக்கு தனி சன்னதி இங்கு தான் உள்ளது. சீர்காழி சட்டைநாதர் கோயில் சம்பந்தர், அப்பர், சுந்தரர் மூவரால் பாடல் பெற்ற சிவஸ்தலமாகும். இந்த தலம் திருஞான சம்பந்தர் அவதார தலம் எனப்படுகிறது. திருஞான சம்பந்தர் ஞானப்பால் உண்ட ஸ்தலம், பிரம்மன் சிவபெருமானை வழிபட்ட ஸ்தலம், புறா வடிவில் வந்த அக்னியால் சிபி மன்னன் பேறு பெற்றமை முதலிய அற்புதங்கள் நிகழ்ந்த தலம் என்பதும் தொன்மை நம்பிக்கையாக உள்ளது. திருஞான சம்பந்தர் தோடுடைய செவியன் என்று உலக உய்ய திருப்பதிகம் பாடிய இந்த தலம் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். தேவார பதிகம் மட்டும் இல்லாமல் மாணிக்க வாசகர், அருணகிரிநாதர், கணநாதர், நம்பியாண்டார் நம்பிகள், பட்டினத்தார், சேக்கிழார், அருணாச்சல கவிராயர், மாரிமுத்து பிள்ளை, முத்து தாண்டவ தீட்சிதர் ஆகியோர் கூட இத்தலத்தின் மீது பாடல்கள் பாடியுள்ளனர். கோயிலில் நுழைந்ததும் ஆஸ்தான மண்டபத்தை கடந்தால் கருவறையில் லிங்க உருவில் பிரம்மபுரீஸ்வர் ஈஸ்வரரை காணலாம். அவருக்கு வடபக்கத்தில் மகா மண்டபத்தில் ஞானசம்பந்தர் உற்சவமூர்த்தியாக இருக்கின்றார். இப்போ நம்ம பார்க்கறது தான் பிரம்ம தீர்த்தம். இந்த தீர்த்தத்தில் ஒரு ஆர்ச் இருக்கு பாருங்க. இந்த இடம்தான் திருஞான சம்பந்தருக்கு அம்மையும் அப்பனும் வந்து ஞானப்பால் கொடுத்த இடம். அந்த தல வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சமய குரவர்களில் ஒருவரான திருஞான சம்பந்தர் சீர்காழியில் வசித்த சிவபாத இருதயர் பகவதி அம்மையார் தம்பதியர்களின் மகனாக பிறந்தார். இவரை முருகனின் அம்சம் என்றும் இளைய பிள்ளையார் என்றும் வழங்குவர். இவர் தனது 3வது வயதில் தந்தையுடன் இத்தலத்தில் உள்ள பிரம்ம தீர்த்தத்தில் நீராட வந்தார். தந்தை இவரை குளத்தங்கரையில் உட்கார வைத்து விட்டு தான் மட்டும் நீராட சென்றார். அப்போது சம்பந்தருக்கு பசி ஏற்பட அம்மா அப்பா என அழுதார். இவரது அழுகுரல் கேட்ட சிவன் பார்வதியை நோக்கி குழந்தையின் பசிக்கு பால் கொடுக்குமாறு கூறினார். அதன்படி சிவனுடன் சம்பந்தருக்கு தரிசனம் தந்து மெய்ஞான கலந்த பாலை ஊட்டினாள் அம்பிகை. பசி தீர்ந்த சம்பந்தர் வாயிலில் பால் வழியே அமர்ந்து கொண்டிருந்தார். குளித்துவிட்டு வந்த தந்தை, பால் கொடுத்தது யார்? யாராவது ஏதாவது கொடுத்தால் வாங்கி சாப்பிடக்கூடாது என்பது உனக்கு தெரியாதா? அபச்சாரம் செய்து விட்டாயே என்று சொல்லி குச்சியால் சம்பந்தரை அடிக்க கையை ஓங்கினார். அப்போது சம்பந்தர் சிவனும் பார்வதியும் தரிசனம் தந்த திசையை காட்டி, தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவென் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரான் உனை நாட்பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரம்மபுரி மேவிய பெம்மான் இவனன்றே என்று பாடினார். தந்தை அசந்து போனார். தன் குழந்தைக்கு இறைவனே காட்சி தந்து பால் ஊட்டியதை அறிந்து பரவசப்பட்டார். இத்தலத்தை பற்றி சம்பந்தர் 67 பதிகங்களும், திருநாவுக்கரசர் 3 பதிகங்களும், சுந்தரர் 1 பதிகமும் பாடியுள்ளார். நாங்கள் கோயிலுக்கு போயிருந்த சமயம் கும்பாபிஷேகம் வேலை நடந்துட்டு இருந்ததுங்க. கோயில் முழுக்கவும் வேலைகள் நடந்துட்டு இருந்தது. இவ்வளோ பெரிய கோயில் முழுக்க பார்த்தீங்கன்னா பராமரிப்பே இல்லாமல் அப்படியே இருந்திருக்கு. 30 வருஷம் கழித்து இப்போ தான் கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு வேலையெல்லாம் நடந்துட்டுருக்கு. இந்த கோயிலோட தலப்பெருமை பார்த்தீங்கன்னா, ஊழி காலத்தில் உலகம் அழிந்த பின்பு சிவபெருமான் 64 கலைகளையும் ஆடைகளாக தரித்து ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை தோணியாக்கி உமா மகேஸ்வரராக வருகையில் ஊழி காலத்திலும் அழியாத இந்த சீர்காழி தலத்தை பார்த்தார். இதுவே எல்லாவற்றிற்கும் மூலச்சேத்திரம் என்று தோணியுடன் இத்தலத்தில் எழுந்தருளி தோணியப்பர் என்ற பெயர் பெற்றார். அம்பாள் திருநிலை நாயகி எனப்பட்டாள். இங்கு சிவனை பிரம்மா பூஜித்ததால் பிரம்மபுரீஸ்வரராக லிங்க வடிவிலும், ஆணவங்களை அழிப்பதற்காக சட்டைநாதராகவும், பிரம்மா விஷ்ணு சிவன் என மும்மூர்த்திகளாகவும் அருள்பாலிக்கிறார். இவர்கள்தான் சம்பந்தருக்கு காட்சி கொடுத்து அருள்பாலித்தவர்கள். இது குருமூர்த்தி எனப்படும். உச்சியில் உள்ள அடுக்கில் சட்டைநாதரல் அருள்பாலிக்கிறார். இவர் சிவனின் அம்சங்களின் பைரவ அம்சமாக திகழ்கின்றார்.
காசியை காட்டிலும் மிகப்பெரிய பைரவ சேத்திரம்னு ஏன் சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இங்க அஷ்ட பைரவரோட சன்னதி தனி சன்னதியா இருக்குங்க. இங்கு அசித்தாங்க பைரவர், குரு பைரவர், சண்ட பைரவர், குரோத பைரவர், உன்மத்த பைரவர், சம்ஹார பைரவர், பீஷண பைரவர், அகால பைரவர் என அஷ்ட பைரவர்களும் உருவமாக உள்ளனர். எனவேதான் காளியில் பாதி காசி என்பர். இவர்களது சன்னதிக்குள் ஆண்கள் சட்டை அணிய அனுமதி இல்லை. அஷ்டதிதிகளில் சிறப்பு பூஜைகள் உண்டு. இப்போ நம்ம பார்க்கறது தாங்க திருஞான சம்பந்தரின் சன்னதி. அவருக்கு இங்கு தனி சன்னதி இருக்கிறது. இங்கு சம்பந்தர் மூலவராக உள்ளார். அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர் வெளியே தனியாக உள்ளனர். சுவாமி சன்னதிக்கும் அம்பாள் சன்னதிக்கும் நடுவே சம்பந்தர் சன்னதி உள்ளது. இதனை சோமாஸ்கந்தர் அமைப்பு என்று கூறுவார்கள். இத்தலத்தில் 22 தீர்த்தங்கள் உள்ளன. அதில் பிரம்ம தீர்த்தம், காளி, பராசர, புரவ நதி, கழுமல நதி, விநாயக நதி ஆகியவை முக்கிய தீர்த்தங்களாகும். இந்திரனுக்கு இத்தலத்தில் இறைவன் மூங்கில் மரமாக காட்சி கொடுத்ததால் மூங்கில் தலவிருட்சமாக உள்ளது. மூலஸ்தானத்தில் பிரம்மா, விஷ்ணு, சிவன், பார்வதி, லட்சுமி, சரஸ்வதி ஆகியோர்கள் அருள்பாலிக்கின்றனர். திருஞான சம்பந்தர் சன்னதியை சுற்றி பார்த்தீங்கன்னா, அவர் இந்த தலத்தில் ஞானப்பால் அருந்திய காட்சிகளை ஓவியமாக அழகாக வரைஞ்சிருப்பாங்க. இப்போ நம்ம பார்க்கறது தாங்க மூலவரான பிரம்மபுரீஸ்வரரோட சன்னதி. சன்னதிக்கு வெளியே இருக்கும் துவால பாலகர்கள் இப்போ நம்ம பார்க்கறது தாங்க சீர்காழியில் இருக்க மாட கோயில். இங்கே 56 படிகள் ஏறி மேலே போனோம்னா அம்மையும் அப்பனும் மனித ரூபத்தில் தோணியப்பராக நமக்கெல்லாம் காட்சி தருவாங்க. குன்று கோயில் உருவான வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரோம முனிவர் கைலை சென்று சிவனை நோக்கி தவம் செய்து இறைவா பக்தர்களின் குறை தீர்க்க தென் திசையில் தேவியுடன் எழுந்தருளி கைலை தரிசனம் தர வேண்டும் என்று வேண்டினார். அதே போல் ஒரு சமயம் ஆதிசேஷனுக்கும் வாயுதேவனுக்கும் தங்களில் யார் பெரியவன் என்று போட்டி நடந்தது. இதில் ஆதிசேஷன் தன் 1000 தலைகளால் கைலையை மூடிக்கொண்டான். வாயு பகவானால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. தேவர்களின் வேண்டுகோளின்படி ஆதிசேஷன் ஒரு தலையை மட்டும் தூக்க கோபம் கொண்ட வாயுதேவன் வேகத்தால் சிறு பகுதி பெயர்ந்தது. இறைவன் அருளால் அந்த சிறு மலையை 20 பறவைகள் சீர்காழிக்கு கொண்டு வந்து சேர்த்தன. காலவித்து என்னும் மன்னனுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது. கைலை சென்று இறைவனை வணங்கினால்தான் புத்திர பாக்கியம் கிடைக்கும் என்று பெரியவர்கள் கூறினர். அவர் சின்ன கைலாயமான சீர்காழிக்கு வந்து இறைவனை வணங்கி குழந்தை பாக்கியம் கிடைக்க பெற்றார். இப்போ நம்ம பார்க்கறது தாங்க மனித ரூபத்தில் இருக்கும் அம்மையும் அப்பனும் தோணியப்பர் உமா மகேஸ்வரராக நமக்கெல்லாம் காட்சி தருகின்றனர். இவர்கள்தான் திருஞான சம்பந்தருக்கு காட்சி அளித்து ஞானப்பால் கொடுத்து அருள்பாலித்தனர். இந்த மாதிரி காட்சியை நம்ம நேரில் பார்க்கும்போது அப்படியே பிரமிச்சு போயிடுவோங்க. அந்த அளவுக்கு தத்ரூபமாக அவ்வளவு அழகாக நேரில் நமக்கு காட்சி தர மாதிரியே இருக்கும். இவர்களே குருமூர்த்தியாகவும் அம்மையும் அப்பனுமாக இங்கு காட்சி தருகின்றனர். இந்த மாட கோயிலின் உச்சியில் உள்ள அடுக்கில்தான் சட்டைநாதர் அருள்பாலிக்கிறார். இவர் சிவனின் அம்சங்களில் பைரவ அம்சமாக திகழ்கிறார். இந்த இடத்தை மாட கோயில், குன்று கோயில், நடு அடுக்கு என்றெல்லாம் சொல்லுகின்றனர். அம்மையும் அப்பனையும் உமா மகேஸ்வரர் என்றும் தோணியப்பர் என்றும் சொல்கின்றனர். இவர்களுக்கு 4 கால பூஜை நடைபெறுகிறது. இந்த குன்றை தோணிமலை என்றும் அழைக்கின்றனர். இந்த மாட கோயிலை சுற்றி வரும்போது சுவற்றில் பார்த்தீங்கன்னா ரோம முனிவர் தவம் செய்த வரலாற்றை ஓவியமாக அங்கே வரைஞ்சி வச்சுருக்காங்க. இந்த சீர்காழி கோயில் 3 அடுக்குகளை கொண்ட குன்று கோயிலாக விளங்குகிறது. கீழ்த்தலத்தில் பிரம்மபுரீஸ்வரர், திருநிலை நாயகி அருள்பாலிக்கின்றனர். இது லிங்கமூர்த்தி எனப்படும். இவருக்கு 6 கால பூஜை நடைபெறுகிறது. படைக்கும் தொழிலை செய்த பிரம்மா தானே உலகில் பெரியவன் என அகங்காரம் கொண்டார். அந்த அகங்காரத்தை போக்குவதற்காக சிவபெருமான் பிரணவ மந்திரத்தை பிரம்மனுக்கு மறக்க செய்தார்.
இதனால் வருந்திய பிரம்மன் இத்தலத்தில் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து பூஜை செய்தார். இதனால் இத்தலத்தில் உள்ள இறைவன் பிரம்மபுரீஸ்வரராக ஆனார். சட்டைநாதராக விளங்கும் பைரவமூர்த்திக்கு தலைமை தளமாக விளங்குவது சீர்காழியாகும். இத்தலத்தில் உள்ள மலைக்கோயிலின் உச்சியில் தென்முகம் நோக்கி நின்ற கோலத்துடன் சட்டைநாதர் காட்சி தருகிறார். இவர் பைரவரின் அவதாரமாவார். பிரகாரத்தில் அஷ்ட பைரவர்க்கென தனி கோயில் உள்ளது. சட்டைநாதர் அத்திமரத்தால் அமைந்த திருமேனி, அதனால் இவருக்கு அபிஷேகம் செய்யப்படுவதில்லை. புனுகு சட்டம் மட்டுமே பூசப்படுகிறது. தேங்காய் உடைக்காமல் முழு காயாகவே நைவேத்தியம் செய்கின்றனர். பின்னர் அந்த காயை கீழ்தளத்தில் அமைந்த பலிபீடத்தில் படையலிட்டு அதனை உடைக்கின்றனர். அப்படி உடைக்கப்பட்ட தேங்காயை வீட்டுக்கு எடுத்து வருவதோ சமையலுக்கு பயன்படுத்துவதோ கூடாது. அந்த தேங்காயை சிறு துண்டுகளாகவோ இல்ல துருவலாகவோ செய்து தானும் சாப்பிட்டு பிறருக்கும் கொடுக்க வேண்டும். இந்த முருகப்பெருமான் நமக்கு சுபிட்சமான வாழ்க்கையை கொடுப்பார் என்பது ஐதீகம். இந்த உலகத்தில், இந்த தமிழகத்தில் இந்த சங்கநிதி பத்மநிதி என்பது முன்னாடி உபேந்திரங்கிட்டையும் லட்சுமி கிட்டையும் இருக்கப்பட்டது. திருச்செந்தூரில் சூரசம்காரம் முடிந்த பிற்பாடு இந்த முருகன்கிட்ட ஆண்மகன்னு ஒன்று சொல்லப்பட்டால் முருகப்பெருமான் மட்டுமே தான் ஆண்மகன். இந்த ஆண்மகன் வந்து இங்கே மட்டும் பரமேஸ்வரனுக்கும் பார்வதிக்கும் இரண்டு பேருக்கும் மகனாயிருக்கார். அதனால் சங்க நிதி என்பது பரமேஸ்வரன் கொடுக்கிறார் முருகப்பெருமானுக்கு. பத்ம நிதி என்பது அம்மா உமையவள் பார்வதி அம்மா வழங்குகிறாங்க. இதை நீங்கள் அற்புதமாக வந்து சென்று இருந்து கிருத்திகள் என்று நீங்கள் வழிபட்டால் வரும் பக்தர்களுக்கு நன்மைகள் கிட்டும். இந்த கோயிலோட தலப்பெருமை சொல்லணும்னா அவ்வளோ இருக்குங்க, சொல்லிக்கிட்டே போகலாம். மகாபலி சக்கரவர்த்தி அளித்த தோஷம் விஷ்ணுவுக்கு பிடித்து கொண்டது. விஷ்ணு வேறு, தான் வேறு இல்லை என்பதற்காக அவரது தோளை சிவன் சட்டையாக அணிந்து கொண்டார். ஆனால் விஷ்ணுவை சிவன் அழித்து விட்டதாக நினைத்து மகாலட்சுமி தலையில் பூ வைத்து கொள்ளாமல் ஆழ்ந்த கவலையில் இருந்தாள். இப்போது கூட இவரது சன்னதிக்கு வரும் பெண்கள் பூ வைத்து கொள்ள அனுமதிப்பதில்லை. ஆண்கள் சட்டங்களுக்கெல்லாம் இவரே அதிபதி என்பதனால் வழக்குகளில் பிரச்சனை உள்ளவர்கள் இவரை வழிபடுவது சிறப்பு. பிரம்மனுக்கு ஏற்பட்ட அகங்காரம் நீங்கிய தலம், பிரளய காலத்தில் பார்வதிக்கு ஞானோபதேசம் செய்த தலம், இத்தல அம்மன் மகாலட்சுமி சொரூபமாக சக்தி பீடத்தில் 11வது பீடமாக அமர்ந்துள்ளார். இங்கு வந்து வணங்கினால் தான் என்ற அகங்காரம் நீங்கி ஞானம் கிடைக்கும். பிரம்மா, விஷ்ணு, சிவன், பார்வதி, லக்ஷ்மி, சரஸ்வதி, மூலவர், உற்சவர் என அனைவருமே மூலஸ்தானத்தில் கைலாய காட்சியில் உள்ள ஒரே தலம் இந்த சீர்காழிதான். காசியை காட்டிலும் மிகப்பெரிய பைரவ சேத்திரம். எனவேதான் காளியின் பாதி காசி என்பர். 18 சித்தர்களில் ஒருவரான சட்டைமுனி சித்தர் இங்கு ஜீவசமாதி ஆகியுள்ளார். சிவன் கோயில் பிரகாரத்தில் இவரது ஜீவசமாதிக்கு மேல் ஒரு பீடம் உள்ளது. இங்கிருந்தபடியே உச்சியில் இருக்கும் சட்டைநாதரை தரிசிக்க முடியும். வெள்ளிக்கிழமைகளில் இரவு 10 மணிக்கு இந்த பீடத்திற்கு அபிஷேகம் நடக்கும். இரவு 12 மணிக்கு இதற்கு புனுகு சட்டம் சாத்தி வடமாலை அணிவித்து பாசி பருப்பு பாயாசம் நைவேத்தியம் செய்யப்படுகிறது. கோயில் திறந்திருக்கும் நேரம் பார்த்தீங்கன்னா காலை 6 மணி முதல் மதியம் 1 மணி வரையும், மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரையும் திறந்திருக்கோங்க. இக்கோயிலில் 47 கல்வெட்டுகள் இருக்கின்றன. சோழ மன்னனின் கல்வெட்டுகளோடு வீர விருப்பண்ண உடையார் கல்வெட்டுகளும் கிருஷ்ணதேவராயர் கல்வெட்டுகளும் இருக்கின்றன. இந்த கல்வெட்டுகளிலிருந்து பல பழக்க வழக்கங்களும் நில அளவை முறைகளும் தலமூர்த்தி இவைகளின் அமைப்புகளும் விளங்குவதாக உள்ளன. ராஜராஜ வளநாட்டு திருக்கழுமல நாட்டு பிரம்மதேச திருக்கழுமலம் என்ற நீண்ட பெயரில் இத்தலம் குறிப்பிடப்பட்டுள்ளது. வீரராஜேந்திரன், 2 குலோத்துங்கன், 2 ராஜராஜன், ராஜாதிராஜன் முதலிய சோழ மன்னர்கள் ஏற்படுத்தியுள்ள நிபந்தங்கள் கணக்கில் பல இவற்றின் மூலம் அறிய வருகிறது. இந்த கோயிலோட திருவிழாக்கள்னு பார்த்தீங்கன்னா சித்திரை திருவாதிரையில் பிரம்ம உற்சவம் தொடங்கும். இதில் 2 நாட்கள் சம்பந்தருக்கு அம்பாள் பால் தந்த உற்சவம் பிரம்ம தீர்த்தத்தின் கரையில் நடக்கிறது. அன்றைய தினம் ஞான சம்பந்தருக்கு நைவேத்தியம் செய்த பால் பிரசாதமாக சாப்பிட்டால் மறுபிறவி கிடையாது என்பது ஐதீகம். மலைக்கோயிலில் அருள்பாலிக்கும் உமாமகேஸ்வரருக்கு சித்திரை, ஆடி, ஐப்பசி, தை மாத பிறப்புகளிலும்
திருக்கார்த்திகை, மார்கழி, திருவாதிரை மற்றும் சிவராத்திரி நாட்களில் தைலாபிஷேகம் நடைபெறும். ஆடிப்பூரம், நவராத்திரி, தை அமாவாசை, வைகாசி, மூலம், ஆணி, ரோகிணி, ஐப்பசி, சதயம் ஆகிய நாட்களிலும் சிறப்பு பூஜை உண்டு. கோயிலோட பிரார்த்தனைன்னு பார்த்தீங்கன்னா, வழக்குகளில் பிரச்சனை உள்ளவர்கள் இவரை வழிபடுவது சிறப்பு. குழந்தை இல்லாதவர்கள் இத்தலத்திற்கு வந்து வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கிட்டும் என்பது ஐதீகம். பிரார்த்தனை நிறைவேறியதும் பக்தர்கள் நேர்த்தி கடனாக சுவாமி அம்பாளுக்கு வஸ்திரம் அணிவித்தும் கோயில் திருப்பணிக்கு பொருளுதவி செய்தும் நேர்த்தி கடனை நிறைவேற்றுகின்றனர். எல்லா சிவன் கோயில்களிலும் பார்த்தீங்கன்னா சிவன் லிங்கமாக காட்சியளிப்பார். ஆனால் சில இடங்களில் மட்டும்தான் மனித ரூபம் கொண்டு அம்மையும் அப்பனும் காட்சியளிப்பர். அதிலும் மிக சிறப்பு வாய்ந்த கோயில் இந்த சீர்காழியில் இருக்கும் சட்டைநாதர் கோயில். இறைவன் பக்தனுக்காக இறங்கி வந்து காட்சியளித்து ஆட்கொள்ளப்பட்ட இடங்களில் ஒன்றுதான் இந்த புண்ணிய பூமியான சீர்காழி தலம். திருஞான சம்பந்தர் ஞானப்பால் அருந்திய இடம் இந்த சட்டைநாதர் கோயில். அவர் பாட்டிற்கு தங்கத்தாளம் கொடுத்து அதற்கு ஓசை கொடுத்த திருக்கோளக்கா, அவருடைய திருமணத்திற்கு வந்த அத்தனை பேரையும் சிவனுடன் ஐக்கியமாக்கி கொண்ட கோயில் ஆச்சால்புர கோயில். இவ்வளவு அற்புதம் வாய்ந்த எல்லா கோயில்களும் இங்கு சீர்காழியில்தான் உள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.